அப்போ அந்த அம்மா சொல்கிறா, மௌனம், அடர்ந்த மௌனம். அப்போ அந்த கொஞ்சம் நேரம் கழித்து அந்த தாய் பேச ஆரம்பிக்கிறான். அவள் அழுகிறாள், எனக்கு அழுக வருது, நான் அடக்கி கொண்டு இருக்கிறேன். அழுகிறா, அழுதுட்டு சொல்கிறா, நாங்கள் எல்லோரும் செத்துட்டாலும் பரவாயில்லடா மகனே, நாங்கள் எல்லோரும் செத்துட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை, என் மூத்த மகன், என் தலைவன் பிரபாகரனை காப்பாற்றி வச்சுருங்க. சொல்கிறது சத்திய வார்த்தை, அப்படியே பேசுகிறேன் பாருங்க, காப்பாற்றி வச்சுருங்க. நாங்கள் எல்லாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, அவன் நட்டு வச்ச பனைமரமும் தேக்கு மரமும் காலடிபட்ட இடத்தில் முளைத்த புல்லும் பூண்டும் புலியாக மாறி இந்த மண்ணின் விடுதலைக்கு போராடும் என்று சொல்ற. எப்படி எப்படிப்பட்ட தாய்களை உருவாக்கிட்டான் பாருங்க, எப்படிப்பட்ட தாய்மார்களை. அப்பா, இந்த இனத்தில் பிறந்ததற்கு நீ பெருமையோடு வாழ்ந்து செத்துப்போ. கொஞ்சம் அர்த்தம் இருக்கும், வலிக்கும். தானுக்கு தனக்கு பிடித்த நடிகனின் படம் உடனுக்கு தரையில சோறு போட்டு திங்கிற தருதலைகளை பார்க்கும்போது வலிக்கும், வலிக்கத்தான் செய்யும். இவர்கள் கூடவா நாம் பிறந்தோம், இவர்களுக்காகவா நாம் போராடி கொண்டிருக்கிறோம், இவர்கள் உயர்வு பெற, இவர்கள் மேம்பட, இவர்கள் பெருமையோடு வாழவா எம் உடன் பிறந்தோர்கள் செத்தார்கள் என்று நினைக்கும் போது இரவு உறக்கம் வராது, வலிக்கும், கவலை வரும், துயரம் வரும், கண்ணீர் வரும், வேதனை வரும். ஆனாலும் தலைவர் படத்தை பார்த்து ஒரு புது தெம்பு வரும், போராடித்தான் ஆக வேண்டும். அவன் சொன்னான், நாம் வரலாறு பேசுகிறோம், மொழி பெருமை பேசுகிறோம், உலகத்தில் எல்லோரும் அவனவன் தாய்மொழியில் பேசுகிறீர்கள், நாங்கள் உங்கள் தாய்மொழியின் மொழியில், தாய் உங்கள் மொழியின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் பேசுகிறோம். எம்மின வரலாறு உலகத்தின் மிகவும் பெருமை மிக்கது, பேசுகிறோம். ஒரு பண்பட்ட இனம், நாகரிகத்து முன் தோன்றிய நாகரிகம் பட்ட இனம் வீதிக்கு வராது, போர்க்குணமற்று போகும். எதுக்குப்பா பிரச்சனைபா, நல்லா படித்தவன் வீதிக்கு வர மாட்டான், ஏன்னா பண்பட்டுட்டான், அதெல்லாம் நாகரிகம்பா. அப்படிதான் இந்த தமிழ் சமூகம் செத்து போச்சு. நாங்கள் பெருமை பேசி கொண்டிருக்கோம் எம் இனத்தின் பெருமையை. தூர இருந்து பார்க்குறான், ஒருத்தன் தரையில் சோறு படுத்துன்னு, எதுக்கு பிடித்த நடிகனின் படம் ஓடணுமா, ஓடலைன்னா செத்து போவான், செத்துருக்கான். செயலிதா செத்ததுக்கு செத்துருக்கிறான், செயலிதா செத்து போவாரோ என்று செத்துருக்கிறான், கருணாநிதி செத்து போவாரோ என்று செத்துருக்கிறான், கருணாநிதி செத்ததுக்கு செத்திருக்கிறான், எம்ஜிஆர் செத்து போவாரோ என்று செத்திருக்கிறான், எம்ஜிஆர் செத்ததுக்கு செத்திருக்கிறான், இந்திரா காந்தி இறந்து போனார். இந்திரா காந்தி எனக்கு பெரிய தவ சின்ன தவ கிடையாது, ஆனா இந்திரா காந்தி இறந்ததற்கு 19 பேர் இறந்திருக்கிறான். என் அன்பிற்குரிய மக்களே, பெரும் துயரம், 19 பேரும் தமிழர். யார் இதை எழுதுகிறா, காப்பா அரவணன். தமிழன் ஏன் அடிமையானன், பலகீனமான மனநிலை கொண்டவன் தமிழன். இந்த இனத்தில் தான் பலமான மனநிலை கொண்ட பிரபாகரன் பிறந்திருக்கிறான் என்பதை நீ புரிந்து கொள். எனக்கு ஒரு பெருமை உண்டு, நான் பிடித்த நடிகர்களுக்கு கைதட்டிய கூட்டத்தை திருப்பி பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் பக்கம் திருப்பிட்டேங்கிற பெருமை எனக்கு உண்டு. நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், நானும் என் பிள்ளைகளும் பேசிக் கொண்டிருக்கிறோம் இனப்பெருமை. தூரம் இருந்து பார்ப்பான், என்ன அந்த ஆள் இரவு பேசிட்டு இருக்கான், பெருமை தமிழர்கள் நாங்கள்ன்றா, தரையில் சோரப்படுத்திட்டு இருக்கான். சி, நாகரிகம் அடையாத ஒரு கூட்டம் இருக்கு, நாளைக்கு நாடு அவர்கள்ட்ட தான் போகுது. நடிகன் நான் ஆண்டால் ரசிகன் மந்திரி ஆயிடுவான், அதான் நடக்கும்.